வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லலிதாஸ் ஹெல்த் கிச்சனில் ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெண்டில் எது வேணாலும் சொல்லலாம், அதை பார்க்க போகிறோம். ராகி அப்பே, அதுக்கு தேவையான பொருள் அரை கப்பு ராகி, அரை கப்பு ரவா, அரை கப்பு தயிர். இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட கூட ஒரு அரை கப்பு தண்ணியும் விட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை முதல்ல இந்த மாதிரி நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். அதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடணும். இந்த டயத்தில் நமக்கு இதுக்கு தோதாக ஒரு சட்னி அரைச்சிடுவோம். ஒரு கையளவு கொத்தமல்லி இலைகள், ஒரு பச்சை மிளகாய், சிறுதுண்டி இஞ்சி, பொட்டுக்கடலை, சிறிதளவு நிலக்கடலை, கொஞ்சமாக உப்பு, பிறகு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றி கொஞ்சம் தேங்காயும் போட்டு இதை அரைச்சிட்டு வரணுங்க. இந்த அரைச்சிட்டு வந்ததும் பாருங்கள், க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிக்க வேண்டியதான் பாக்கி. இப்போது பார்த்தோம்னா அந்த நம்ம ஊற வச்சிருந்த மாவில் கொஞ்சமாக மல்லித்தழை, கொஞ்சமாக வெங்காயம், கிரேட் பண்ண கேரட்ஸு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, சிறிதளவு பேக்கிங் சோடா, சமையல் சோடாவும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா இந்த மாதிரி ஒரு நல்ல பதத்துக்கு கலந்து வச்சுக்கணும். இதை கலந்து நல்லா வச்சுட்டு இப்போ ஆப்பை கடாயை இதில் அடுப்பில் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணி அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா அந்த ஹோல்லையும் எண்ணெய் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கணும். பண்ணினதுக்கப்புறமா இந்த கலந்து வச்சுருக்கிற மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு ஸ்பூன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எல்லா இதுலேயும் போட்டு நிரப்பணும். அந்த பணியார சட்டியில் இது ஃபுல்லாக எல்லாத்துலேயும் சின்ன ஸ்பூன்னால் எடுத்து இந்த மிக்சரை நம்ம விடணும், கலவையை, பேட்டரை. அப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டதுக்கு பிறகு அதை எடுத்து ஒரு பக்கம் வெந்திருக்கும், அடுத்த பக்கத்துக்கு திருப்பி வைக்கணும். எல்லாத்தையும் திருப்பிட்டு அந்த அப்பையெல்லாம் திருப்பி குழிப்பணியாரத்தை திருப்பி வச்சுட்டு திருப்பி மூடி வச்சு ஒரு 1 நிமிஷம் வேக விடணும். 1 நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்த்தோன்னா குழிப்பணியாரம், ராகி அப்பே, ஃபிங்கர் மில்லட் அப்பே ரெடி ஆயிடுச்சுங்க. இனிமே இதை இதிலேருந்து எடுத்து நம்ம தயாராக அரைச்சி வச்சுருக்க சட்னியோடு சாப்பிட வேண்டியதாங்க. இதுக்கு ராகி அப்பே அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, ராகி குழிப்பணியாரம், ஃபிங்கர் மில்லட் அப்பே அப்படின்னு சொல்லுவாங்க, நச்சினி அப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. நச்சினின்னு கேழ்வரகு, கேழ்வரகு குழிப்பணியாரம் வித்து க்ரீன் சட்னி ரெடியாக இருக்குது. எல்லோரும் சாப்பிடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.